ஒரு பொருள் இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட கம்பெனியினுடைய ஏதாவது சர்வீஸாக இருக்கலாம். இது ரெண்டுக்குமே மக்களிடையே பிரபலம் ஆகணும் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுற விஷயம் தான் அட்வர்டைஸ்மெண்ட். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அப்படின்னு ஒரு பொருளாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு சர்வீஸாக இருக்கட்டும் பெரிய அளவிலான தொகை செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக டிவிலையோ இல்லைன்னா ஒரு டிஜிட்டல் மீடியாவிலையோ போடும்போது அதற்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் அப்படிங்கிற ஒன்றை கண்டிப்பாக போடுவாங்க. அதாவது அந்த டிஸ்க்ளைமரை பொறுத்த வரைக்குமே இந்த விளம்பரத்தில் வர்றது எல்லாமே உண்மை கிடையாது, சில கற்பனைகளும் இருக்குது, ஸோ பார்க்குறவங்க அப்படியே இதை நம்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை கொண்டு ஒரு டிஸ்க்ளைமர் அப்படின்னு ஒன்று போடுவாங்க. இந்த டிஸ்க்ளைமர் அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரக்கூடிய டிஸ்க்ளைமர் குறித்து ஒரு சர்வே ஒன்று நடத்தியிருக்காங்க. இந்த சர்வேயை யார் நடத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ASCI அப்படின்னு சொல்லக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா தான் இந்த சர்வேயை நடத்தியிருக்காங்க. இந்த சர்வேயில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பெரிய தொகையிலான கன்சியூமர்ஸ் அதாவது 80% மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் ஒரு விளம்பரத்திற்கு முன்னாடி வரக்கூடிய டிஸ்க்ளைமரை நோட்டீஸே பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 33% கன்சியூமர்ஸ் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரக்கூடிய டிஸ்க்ளைமரை கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியாத சூழ்நிலையில் தான் இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு இது புரியறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் எக்ஸ்ட்ரா ஒரு டைம் கொடுத்து நீங்கள் இதை ஃபுல்லாக படிங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைம் கொடுத்தால் கூடவே அது அவங்களுக்கு புரியும்படியாக இல்லை அப்படிங்கிறதும் இந்த சர்வேயில் தெரிய வந்திருக்கு. அடுத்ததாக 62% இந்தியர்கள் இந்திய கன்சியூமர்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரக்கூடிய இந்த டிஸ்க்ளைமரை பொறுத்த வரைக்குமே ரொம்ப எக்ஸஸாக இருக்குது, ரொம்பவே லாங்காக இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சர்வே குறித்து ASCIவோட CEO மற்றும் செக்ரட்டரி ஜெனரல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போது டிஸ்க்ளைமர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம், அது மக்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்படியாக டிஸ்க்ளைமர் வர வேண்டியது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதையும் அறிவித்திருக்காரு. இந்த நிலையில் அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் இந்தியா இந்த விளம்பரங்களுக்கான சில புதிய கைட்லைன்ஸும் வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன மாதிரியான கைட்லைன்ஸ் இதில் அடங்கி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டிவியில் வரக்கூடிய ஒரு கமர்ஷியல் ஆடாக இருந்தாலும் சரி இல்லைனா டிஜிட்டல் மீடியாக்கில் வரக்கூடிய ஒரு வீடியோ ஆடாக இருந்தாலுமே சரி அது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு முக்கியமாக மக்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்படியான ஒரு ஃபார்மேட்டில் ப்ரெசென்ட் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறத அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஸ்க்ளைமர் போடும்போது அதிகப்படியான வேர்ட்ஸ்களை ஒரே இடத்துல திணிக்கிறது மக்களுக்கு கவனச்சிதறலை ஏற்படுத்தும், புரிஞ்சுக்க முடியாமல் போகிறக்கான வழியையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லார்ஜ் பிளாக் ஆஃப் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறது மூலமாகவும் ரொம்ப கடினமான வார்த்தைகள் அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத டஃப் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இந்த டிஸ்க்ளைமர் அமையும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஒரு சிங்கிள் ஃப்ரேமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் தான் இருக்கணும், ரெண்டு டிஸ்க்ளைமரை ரொம்ப இடைஞ்சலான வேயில் கண்டிப்பாக போட்டுக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரெண்டு லாங்குவேஜில் வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் எந்த லாங்குவேஜ் அதில் டாமினண்ட்டாக இருக்கோ அதில் தான் இந்த டிஸ்க்ளைமர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்க்ளைமரை பொறுத்த வரைக்குமே 4 செகண்டுக்கு மேலே இது வந்து ஸ்க்ரீனில் தெரியணும் அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்திக்க வேண்டியது இனி வரக்கூடிய நாட்களில் முக்கியம் அப்படிங்கிறத ASCI ஒரு கைட்லைன்ஸாக வெளியிட்டிருக்காங்க. இந்த லாஸ்ட் 3 வருஷத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட டிஸ்க்ளைமர்ஸ் வந்து இந்த சில விதிமுறைகளை மீறி தான் டிஸ்க்ளைமரை வெளியிட்டிருக்காங்க. அதாவது புரியாத வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, ரொம்ப டஃப்பான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, ரீடபிளாக இல்லாத மாதிரியான ஒரு டிஸ்க்ளைமரை ப்ரெசென்ட் பண்ணுறது, ஒரு சாமானிய மக்கள் கூட புரிஞ்சுக்க முடியாத மாதிரியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறது, ரொம்பவே ஒரே இடத்துல அதிகப்படியான கண்டென்ட்டை திணிக்கிறது மூலமாக மக்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, இந்த மாதிரியான ஃபாலோ பண்ணிட்டு வரதான் காட்டி இந்த கைட்லைன்ஸ் அவங்க வெளியிட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னுமே சில விஷயங்கள் இருக்குது, அதே என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரக்கூடிய டிஸ்க்ளைமருமே ஒரு உண்மையை சிதைக்கிற வகையில் அமையவே கூடாது. அதே நேரத்தில் அந்த கண்டென்ட் அந்த பொருளை பற்றியோ இல்லைனா அந்த சர்வீஸை பற்றியோ மிஸ்லீட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோட டிஸ்க்ளைமரில் இது ஃப்ரீ அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் ஃப்ரீ அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அது உள்ளே போய் பார்க்கும்போது செலக்டிவான ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஃப்ரீ அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லக்கூடாது. ஃப்ரீனா எது ஃப்ரீ அப்படிங்கிறத முன்னாடியே மென்ஷன் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த ஒரு ப்ராடக்ட்லையோ சர்வீஸ்லையோ கேஷ்பேக் அப்படிங்கிறத நாங்கள் கொடுப்போம்னு சொல்லிட்டாங்கன்னா அது எந்த வகையில் இருக்குது, வெர்ச்சுவல் வேலட்டில் இருக்கா இல்லைனா கிரெடிட் கார்டு மூலமாக இதை வந்து நம்ம கிளைம் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் கொடுக்கணும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பெஸ்ட் ப்ராசஸ் மெஷின் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துட்டு அந்த மெஷின் வந்து நம்ம போய் கேட்கும்போது இல்லை இது வந்து சில மெட்ரோ சிட்டிஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இல்லைனா இது வந்து ஒரு வெஜிடபிள் ப்ராசஸ்க்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு ஒரு கண்டென்ட்டை மிஸ்லீட் பண்ணுற விதமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக TNC அப்ளை அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்து ஃபர்தராக அந்த இன்ஃபர்மேஷனையும் ரெஃபரன்ஸையும் எங்கே போய் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் கொடுக்க வேண்டியது முக்கியம் அப்படிங்கிறதையும் ASCI வலியுறுத்தியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இன்டர்நெட் ஸ்பீட் அப்படிங்கிறது 10 Mbps இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி இது எல்லா நேரமே கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருக்கும் போது அதில் இல்லை 12 AM 6 AM வரைக்கும் தான் இந்த அவைலபிள் அப்படின்னு அந்த ஒரு கண்டென்ட்டை மிஸ்லீட் பண்ணுற விதமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த ப்ராடக்ட் நீங்கள் சாப்பிட்டீங்க
அப்படின்னா ஒரு மாதத்தில் நீங்கள் 2 kilo வரைக்குமே வெயிட்டை லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே போய் பார்க்கும்போது தான், ஆனால் அதற்கு நீங்கள் ஒரு நாளுக்கு இவ்வளோ கலோரி இருக்கிற ஃபுட்டு தான், இந்த ஃபுட்டு தான் கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முன்னாடி அதை தெளிவாக இன்ஃபார்ம் பண்ணிடணும். மிஸ்லீட் பண்ணுற விதமாக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ஃபேக்டாக சிதைக்கிற விதமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் ஒரு விதிமுறையாக செட் பண்ணியிருக்காங்க. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோட டிஸ்க்ளைமரை பொறுத்த வரைக்குமே, அது பிரிண்ட் மீடியாவாக இருந்தாலும் சரி, இல்லைனா ப்ராட்காஸ்டாக இருந்தாலும், ஒரு டிவியில் வரக்கூட கமர்ஷியலாக டிஜிட்டல் மீடியாவில் வரக்கூடிய எதுவாக இருந்தாலும், அது இந்த மாதிரியான விதிமுறைகளெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இன்னும் சில விதிமுறைகளையும் அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் இந்தியா வந்து வெளியிட்டிருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கன்சியூமர்ஸும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் வரக்கூடிய டிஸ்க்ளைமர், ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதற்கு முன்னாடி அதில் எந்தெந்த மாதிரியான டிஸ்க்ளைமர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக படிக்கணும். அதற்கு ஏற்ற வகையில் தான் ஒரு அட்வர்டைசர்ஸ் வந்து இந்த கண்டென்ட்டை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இவங்க ஒரு புதிய விதிமுறைகளாக வகுத்திருக்காங்க.